பிஸ்னஸில் பெரிய லாஸ் நாங்கள் ரெண்டு பேரும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. அப்போ எனக்கு 23 வயசு தான். பங்கு சந்தை எல்லாருக்குமே தெரியும், ஒரு பயங்கர ரிஸ்கியான ஒரு ஃபீல்டு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த மாதிரி பிஸ்னஸில் நம்ம எப்படி எக்ஸல் பண்ண முடியும்? இன்றைக்கி பிராண்டிங்கிறது எல்லா விஷயத்துக்குமே தேவை. எப்படி ஒரு பொருளுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கோ அது மாதிரி நமக்கு நாமளே பிராண்டாக மாறணும். 2017 ஸ்விட்சர்லாண்டில் போய் வாங்கினேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது சைட் பை சைடு எனக்கு நிறைய விஷயங்களும் கற்றுக் கொடுத்தது. தனியாக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும் என்ற பாரதி வாக்கு கிணங்க இது மிகவும் பிடித்தமான ஒரு கோட் எனக்கு. இதை வந்து நாம் வாழ்க்கையில் கண்டிப்பாக கடைபிடிக்கணும். நான் மெயினாக இதை ஃபாலோ பண்ணுறேன். எந்த ஒரு செயல் செய்யணுன்னாலும் நாம் மனசில் உறுதியோடு செயல்பட தொடங்கணும். பார்த்தீங்கன்னா என்னோடய இளமை கால வாழ்வு பற்றி சொல்லணும்னு நினச்சேன். ஒரு நார்மல் பள்ளி பருவம் தான் எனக்கு இருந்துச்சு. நான் வந்து பிளஸ் டூ கூட முடிக்கலை. கரெக்டாக சொல்லணுன்னா என்னோடய அகாடமிக் வந்து அபோவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக நான் இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து அகாடமிக் மட்டும் வாழ்க்கை கிடையாது. என்னோட அம்மா பயங்கர இன்ஸ்பைரிங் மதர்னு தான் சொல்லணும். கோ கரிக்குலமில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைப்பாங்க. என்னை எல்லா விஷயங்களையும் அந்த வயசுலேயே கற்றுக்க வச்சாங்க. பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்கூலில் படிப்பு கொடுத்தாங்க. மை இங்கிலீஷ் வில் பி ஓரளவுக்கு நல்ல குட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கோ கரிக்குலம் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்னை எவ்வளோ பிஸியாக வச்சுக்க முடியுமோ வச்சுக்குவாங்க. காலையில் 5 to 6:30 ஐ வில் பி ஹேவிங் மை டைப்ரைட்டிங் கிளாஸ். 6:30 வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னா என்னோட கொஞ்சம் ஒர்க்ஸ், அன்றைக்கி ஷெட்யூல்க்கான ஒர்க்ஸ், ஸ்கூலுக்கு ஸ்டார்ட் பண்ணுற ஒர்க்ஸ் ஒரு 1/2 hour பண்ணுவேன். 7 o'clock என்னோடய கிட்டார் மாஸ்டர் வருவார். வீக்லி 3 days எனக்கு கிட்டார் கிளாஸ் இருக்கும். ஸோ மியூசிக் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 8 o'clock என்னோட ஆட்டோ வெயிட்டிங்கில் இருக்கும். ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் 4:30 வருவேன். 5 o'clock என்னோடய வீணா டீச்சர் வந்துடுவாங்க. அது வீக்லி 4 days இருக்கும். ஆஃப்டர் மை வீணா ஷெட்யூல் ஐ ஹாவ் டு டூ மை ஹோம் ஒர்க் ஃபாலோட் பை மை டியூஷன் கிளாஸ். அது முடிஞ்சதும் ஐ ஹாவ் டு டூ மை ஸ்கூல் ஒர்க். இப்படி ஆல்டர்னேட்டிவாக பாட்டு கிளாஸ் இருக்கும். ஹிந்தி கற்றுக்கிட்டேன். எல்லாமே ஷி டாட் மீ எவ்ரி திங் அப்படின்னு தான் சொல்லலாம். வோக்கலும் கற்றுக்கிட்டேன். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், வோக்கல் எல்லாமே கற்றுக்கிட்டேன். இதில் வந்து என்னோடய டைம் பிஸியாக மட்டும் இல்லை, அந்த வயசுலேயே டைம் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப தேவை அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டினரி மனிதன் எப்படி ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி பர்சனாக மாற முடியும் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட்னால தான். ஒரு 24 hours தான் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அந்த 24 hoursஸை நாம் எப்படி யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக நம்ம மாற்றிக்கிறோம் நம்ம வாழ்க்கைக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த தருணத்தில் என்னை வளர்த்த என் தாய்க்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அதே போல் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமானாலும் அவங்க என்னை வந்து சும்மாவே இருக்க விட மாட்டாங்க. எங்கேயாவது ஒரு போட்டி நடக்கும். இப்போ தானே சோஷியல் மீடியாவில் இவ்வளோ ஃபேமஸாக இருக்கும். பட் அப்போ புக்ஸில் வந்தாலும் சரி, ஒரு கிராஸ்வேர்ட் பசலே வந்தாலும் கூட என்னை செய்ய வைப்பாங்க. பார்த்திங்கன்னா நான் வீட்டில் வந்து 3rd daughter. எனக்கு வந்து மூணு பேர் நாங்கள் அக்கா தங்கச்சி. மூணாவதாக ஒரு பெண் குழந்தை. ஆனாலும் ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்க. எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. தைரியமும் கொடுத்தாங்க, சுதந்திரமும் கொடுத்தாங்க. அந்த டைம் மேனேஜ்மெண்ட், அந்த இன்டிபெண்டன்ஸ், அப்புறம் அந்த மாதிரி ஃப்ரீயாக திங்க் பண்ணுற இது எல்லாமே வந்து என்னோடய சைல்ட்ஹுட்டில் எங்கள் அம்மா அப்பா எனக்கு கொடுத்த சொத்துன்னு தான் சொல்லணும். எங்கள் குடும்ப சூழ்நிலை காரணமாக 17 வயசுலேயே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்னோடய பிளஸ் டூ எக்ஸாமே நான் முடிக்கலை. அதுக்கு முன்னாடியே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ வந்து எனக்கு அது தெரியல, இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறோமே அப்படின்னு. குடும்ப சூழ்நிலை காரணமாக எனக்கு ஏர்லி மேரேஜ் பண்ணிட்டாங்க. பட் அதுவும் ஐ லெட் இட் வெரி ஹாப்பிலி. எனக்கு கிடைத்த கணவர் மிகவும் நல்லவர். அவர் எம்காம் முடிச்சு கிராஜுவேட். ஆனாலும் எங்கள் மன வாழ்க்கை ரொம்ப அழகாக அமைஞ்சது.
நான் கல்யாணம் ஆகி 7 இயர்ஸ் மதுரையில் தான் இருந்தேன். பிஃபோர் 21 ஐ ஹேட் 2 சில்ட்ரன், 2 பெண் குழந்தைகள் எனக்கு. ஸோ அப்படி போச்சு அந்த டைமில். அப்போவும் 2 சின்ன குழந்தைங்க இருக்கிறப்ப கூட அவர் சொல்லுவார், நீ ஃப்ரீயாக இருக்கிற டைமெல்லாம் சும்மா இருக்காத, உன்னோட ஹாபிஸை நீ கல்டிவேட் பண்ணு அப்படிம்பாரு. நிறைய வரைவேன், நிறைய ரங்கோலிஸ் எல்லாம் போடுவேன். ஸோ தட் வில் கீப் மீ ஹாப்பி. இப்படி அழகாக போயிட்டுருந்தது லைஃபு. அப்போ ஒரு டைம் எங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை அமைஞ்சது. பிஸ்னஸில் பெரிய லாஸ் நாங்கள் 2 பேரும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. அப்போ எனக்கு 23 வயசு தான். தட் வாஸ் நாட் அ வெரி பிக் ஏஜ். அந்த வயசில் நிறைய பேருக்கு இன்னும் திருமணம் கூட முடியறதில்லை. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 23 வயசில் 2 குழந்தைங்களோட நாங்கள் ஒரு பெரிய லாஸை சந்திக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எங்கள் நேட்டிவ் வந்து கரூர் தான். ஸோ கரூர் வந்தோம், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தோம், அது ஒரு கூட்டு தொழில். கடந்த 27 வருடங்களாக அவர் வந்து பங்குச்சந்தை கேபிட்டல் மார்க்கெட்டில் தான் எங்களோட பிஸ்னஸ். ஸ்ரீ பாலாஜி ஸ்டாக்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ்னு நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ 27 இயர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் லைஃப் எங்களுக்கு. அதில் ஏகப்பட்ட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். எதுவுமே வாழ்க்கையில் நமக்கு ஈஸியாக கிடைச்சிடாது இல்லையா. அதுவும் அவர் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ் மேன். புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அதில் நிலைத்திருப்பதுன்றது பெரிய விஷயம். அது பங்குச்சந்தை மாதிரி ஒரு ஃபீல்டில் 27 வருஷம். கரூர்லேயே அநேகமாக எங்களோட ஃபேர்ம் தான் வந்து ஓல்டஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், ஒரு நம்பிக்கையான ஃபேர்ம்னையும் சொல்லலாம். இருக்கும் அப்படின்னா அதுக்கான எங்களுடைய உழைப்பு எல்லாம் மிக அதிகம். அகெயின் நல்லா போயிட்டுருந்தது. பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு சரிவு, ஏகப்பட்ட லாஸ் ஆயிடுச்சு இந்த பிஸ்னஸ்லேயும் எங்களுக்கு. எங்களோட இருந்தவங்களால் பிஸ்னஸில் பெரிய லாஸ் ஆயிடுச்சு. 2005ல் சரி, எது எப்படியானாலும் சரி, யாரோடனாவது சேர்ந்தா தானே நமக்கு ஒத்து வரல, நாம் தனியாக ஆரம்பிப்போம், நம்மளோட காலில் நாமளே நிற்போம் அப்படின்னு துணிந்து நானும் அவரும் முடிவு செய்து அந்த ஃபேர்ம்லேருந்து வெளியே வந்து தனியாக ஆரம்பித்தது தான் ஸ்ரீ பாலாஜி ஸ்டாக்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிற இந்த நிறுவனம். இது ஆரம்பித்து இப்போ சரியாக 15 வருடங்கள் ஆயிடுச்சு. இந்த 15 வருடமும் நாங்கள் இரவும் பகலும் ஒருத்தருக்கொருத்தர் உறுதுணையாக இருந்து நிறைய சவால்களை சமாளித்து இன்றைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். அது வந்ததுக்கு மெயின் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 2 பேரும் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் எப்படி செய்யலாம் அப்படின்னு. ஏன்னா பங்குச்சந்தை எல்லாருக்குமே தெரியும், ஒரு பயங்கர ரிஸ்கியான ஒரு ஃபீல்டு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த மாதிரி பிஸ்னஸில் நம்ம எப்படி எக்ஸல் பண்ண முடியும் அப்படின்னு யோசித்தோம். ஃபஸ்ட் வி ஹாவ் டு க்ரியேட் அ பிராண்ட். நமக்கு நாமளே பிராண்டாக மாறணும். லக்ஷ்மினா யாருன்னு தெரியணும், பாலாஜினா யாருன்னு தெரியணும். இந்த தருணத்தில் நான் ஒன்று பெருமையாக சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கரூரில் லக்ஷ்மி பாலாஜி அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும். ஐ எம் நோன் அப்படிங்கிறது தான் நான் எனக்கு கொடுத்த பிராண்டிங். ஸோ இன்றைக்கி பிராண்டிங்கிறது எல்லா விஷயத்துக்குமே தேவை. எப்படி ஒரு பொருளுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கோ அது மாதிரி நமக்கு நாமளே பிராண்டாக மாறணும். அதுதான் நாங்கள் 2 பேரும் கண்டுபிடித்தோம். ஸோ வி ஸ்டார்டட் மூவிங் இன் சோஷியல் லைஃப் ஆல்சோ. பார்த்தீங்கன்னா ஒரு 25 இயர்ஸ் ஆச்சு. இது என்னோடய சில்வர் ஜூப்ளி சோஷியல் லைஃப். வாசவி வனிதா எலைட் அப்படிங்கிற ஒரு கிளப்பை நிறுவனம். அந்த கிளப்போட சார்ட்டர் மெம்பர், அப்புறம் பிரசிடெண்டானேன், ஜோன் சேர், ரீஜன் சேர், இன்றைக்கி ஒரு கவர்னராக இருக்கேன். இதுக்கு நான் ஃபேஸ் பண்ண விஷயங்கள், ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் நிறைய சொல்லலாம். அத்தனை விஷயங்களுக்கும் எனக்கு உறுதுணையாக நின்று, எனக்கு பக்கபலமாக இருந்து எங்களுக்கான பிராண்டை நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது என்னுடைய ஹஸ்பண்ட் பாலாஜி தான். அதே போல் ரோட்ரியிலும் நான் சார்ட்டர் செக்ரட்டரியாக 2008ல் ஜாயின் பண்ணேன். இன்ன வரைக்கும் கடந்த 12 வருடங்களாக மாவட்ட பொறுப்பில் கண்டினியூஸாக இருந்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அங்கேயும் எங்களோட சேவை தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ரோட்ரி எனக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தது. எப்படி ஒரு லீடர்ஷிப்பை கல்டிவேட் பண்ண முடிஞ்சதுங்கிறது ரோட்ரி ஹேஸ் டாட் மீ. அதே மாதிரி வாசவி மூமெண்ட்லேயும் நிறைய பொறுப்புகள் வகித்து கொண்டு தான் இருக்கேன். ஸோ சோஷியல் லைஃப் எங்கள் 2 பேரோட பிராண்டிங்க்கு பெரிய உதவியாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும்.
அது எங்களோட பிஸ்னஸ்க்கு நல்லா உதவிச்சு. இன்றைக்கி எங்களுக்கு ஒரு 2000 கிளைண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு எங்களோட ஃபேஸ் வேல்யூ, எங்களுடைய நேர்மை எல்லாம் சேர்ந்து தான் காரணமாக நான் சொல்லுவேன். அதுபோக 2016 இன்சூரன்ஸுங்கிற ஒரு ஃபீல்டு நான் நுழைஞ்சேன். அதை எதிர்பார்த்த விதமாக அதில் நுழையிற மாதிரி சந்தர்ப்பம் அமைஞ்சது. எங்களோட காண்டாக்ட்ஸை பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது செய்ய முடியும் உங்களால், அதுவும் ஒரு விதமான சர்வீஸ் தான், சேவிங் லைஃப்ஸ். ஒரு வாழ்க்கை துணைவனோ துணைவியோ இறந்தால் அவங்க குடும்பத்துக்கு வர்ற ஒரு அமௌண்ட்டுங்கிறது, நம்ம வந்து இன்சூரன்ஸ்னால் கேலி பண்ணுறோம், இவங்க வந்து இன்சூரன்ஸ் பண்ணுறாங்கன்னு கிடையாது. ஒரு குடும்பத்தலைவனோ குடும்பத்தலைவியோ இறக்கிற சமயத்தில் ஒரு பெரிய அமௌண்ட் நாம் கொடுக்குறப்ப அவங்க வாழ்வாதாரத்துக்கு அது எவ்வளோ உபயோகமாக இருக்குங்கிறது அந்த ஒரு நொடியில் நாம் பார்த்து அனுபவிக்கிறப்ப தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய சேவை என்று. அந்த நோக்கத்தோட இன்சூரன்ஸில் வி ஸ்டார்டட் டூயிங். 2016 நான் வந்து ஜாயின் பண்ணேன் இன்சூரன்ஸில். 2017-2018 ரெண்டு வருஷமுமே கண்டினியூவஸாக MDRT அப்படிங்கிற ஒரு விருதை பெற்றோம். அது இன்சூரன்ஸ் ஃபீல்டிலேயே ஹையஸ்ட் விருதுன்னு சொல்லலாம். மில்லியன் டாலர் ரவுண்ட் டேபிள் அப்படிங்கிற ஒரு ஒரு விருது அது. அந்த விருதை வந்து நான் சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் வாங்கினேன். 2016 2017 சுவிட்சர்லாண்டில் போய் வாங்கினேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது சைட் பை சைடு எனக்கு நிறைய விஷயங்களும் கற்றுக் கொடுத்தது. தனியாக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். ஒரு கடந்த 5 வருடங்களாக இன்சூரன்ஸ் ஃபீல்டில் நிறைய விஷயங்கள் சாதிக்க முடிஞ்சது. நிறைய ஊர்களுக்கு தனியாகவே பயணம் செய்யவும் முடிஞ்சது. ஒரு விமனாக ஒரு பெண்ணாக தனியாக ட்ராவல் பண்ணுறதுங்கிறது கடல் தாண்டி, வி ஹவ் லாட் ஆஃப் ஹேர்டில்ஸ். அந்த ஹேர்டில்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு தைரியமாக எந்த ஒரு சூழ்நிலையிலையும் என்னை நான் பாதுகாத்து கொண்டும், சில விஷயங்கள் தடையாக இருக்கிறப்ப அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் எனக்குள்ளே அது ஏற்படுத்துச்சு. ஸோ அல்டிமேட்டாக நான் யோசிக்கிறப்ப என்ன தோணுது அப்படின்னா, விமன் மென் ரெண்டுமே வேறு கிடையாது, ஜெண்டர் இஸ் டிஃப்ரெண்ட், அவ்வளோதான். வி ஆல்சோ ஹாவ் த சேம் கட்ஸ், அதே தைரியம், அதே உறுதி எல்லாம் இருந்த பெண்கள் எதை வேணாலும் சாதிக்கலான்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா ஒரு 8 டேஸ் 2-வீலர் ரேலி போனோம். 8 டேஸ் கண்டினியூவஸாக 8 revenue districts ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் ட்ராவல் பண்ணோம். அது வாழ்க்கையில் வந்து எனக்கு ஒரு மறக்கவே முடியாத ஒரு அனுபவமாக அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும். நாங்கள் ஒரு 5 ladies ஒரு 8 districts 2-வீலர்லேயே போயிட்டு வந்தோம். நாங்கள் வந்து பைக் ரைடர்ஸ் கிடையாது, ப்ரொஃபஷ்னல்ஸ் கிடையாது, ஆனாலும் 8 நாள் போயிட்டு வந்தோம். அதனால் எங்களுக்கு கிடைத்த அனுபவங்கள், அந்த லைம்லைட் ஜேர்னி, எங்களுக்கு கிடைத்த புகழ், இதெல்லாம் ஒரு கனவு மாதிரி சாதாரணமாக எல்லாருக்கும் அமையாது. இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் எனக்கு அமைஞ்சது. அதை எல்லாமே நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். நான் எல்லா பெண்களுக்கும் சொல்ல விரும்புகிறது ஒரே ஒரு விஷயந்தான், நம்மளை தேடி ஒரு சந்தர்ப்பம் வருதுன்னா அது கடவுள் வந்து உன்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்காக கொடுத்தப்பட்ட சந்தர்ப்பம் அது. அதை தட்டியே கழிக்காதீங்க. நம்மளால் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு யோசித்து நமக்கு தெரிஞ்ச லெவலில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், கட்டாயமாக வெற்றி பெறுவோம். எந்த ஒரு சந்தர்ப்பமும் நம் வீட்டு கதவை தட்டும் பொழுது தட்டியே கழிக்கவே கூடாது, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அதுதான் நம்மளுடைய வெற்றிக்கு கண்டிப்பாக ஆணிவேராக இருக்கும்னு சொல்லலாம். அதே போல் ரோட்ரி மூலமாக ஒரு 10 நாள் ஜப்பான் சென்று வந்தேன் ஃப்ரெண்ட்ஷிப் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமுக்காக. அதே மாதிரி தான் அது ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்தது. தனியாக விமன் மட்டும், அது ஒரு 6 பெண்கள் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமுக்காக ஜப்பான் போயிட்டு வந்தோம். அங்கே இருக்கிற ரோட்ரி ஃப்ரெண்ட்ஸோட பழக முடிஞ்சது. அந்த ரோட்ரி குடும்பங்களோடு நாங்கள் தங்கி இருந்து ஒரு கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அது. ரொம்ப அழகாக இருந்தது, நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எது வந்தாலும் நான் வந்து எப்போவுமே நழுவ விட்டது கிடையாது.
அது எனக்கு அமைந்த துணையும் அது மாதிரியே அமைஞ்சிட்டார். அவரும் என்னை வந்து எல்லா விஷயத்துலேயுமே என்கரேஜ் பண்ணுவார். எதுவுமே வேண்டனே சொல்ல மாட்டார், உனக்கு தைரியம் இருந்தால் கண்டிப்பாக போயிட்டு வா அப்படிம்பார். ஸோ இந்த அனுபவங்கள் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு நம்பிக்கையும் ஒரு துணிச்சலையும் எனக்குள்ளே ஏற்படுத்திச்சு. இன்றைக்கி எதுனாலும் தைரியமாக எதிர்கொள்கிற அளவுக்கு ஒரு மனோதைரியம் என்கிட்ட இருக்குன்னு தான் சொல்லணும். சரி, நீ குடும்பத்தை பார்த்துக்கவே மாட்டியா, இப்படி ஊர் சுற்றிக்கிட்டும் பொது வாழ்வு இது மாதிரி பிஸ்னஸ்ன்னு அலையிறியே அப்படின்னு நீங்களாம் நினைக்கலாம். கிடையாது, என்னுடைய ரெண்டு பெண்களையும் நன்றாக படிக்க வைத்துள்ளேன். அவங்களுக்கும் பாட்டு டான்ஸு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். ஹிந்தி எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. பெரிய பொண்ணு இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க, சின்ன பொண்ணு வந்து மாஸ்டர் இன் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் MIB முடிச்சிருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப நல்ல இடத்துல திருமணம் பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்க ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ரெண்டு குழந்தைங்க வச்சுருக்காங்க. ஸோ இந்த 10 இயர்ஸில் ஐ ஹவ் டன் ஈவன் 4 deliveries ஃபார் மை சில்ட்ரன். ஸோ அவங்களையும் நான் நல்லா பார்த்துக்கிட்டேன். எந்த ஒரு விஷயத்துமே வடிவேல் சொல்லுவார் இல்லையா, பிளான் பண்ணி செய்யணும்னு, அதுதாங்க. நம்ம நல்லா பிளான் பண்ணால் நம்ம லைஃப் ஹாப்பியாக இருக்குங்க. இதை வந்து ஒரு தாரக மந்திரமாகவே வச்சுக்கலாம். பெண்கள் மனசில் ஃபஸ்ட்டு உறுதி வேணும், நம்மளால் எது வேணாலும் செய்ய முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு நம்ம செயல்பட்டால், அது பிஸ்னஸ் ஆனாலும் சரி, சோஷியல் லைஃப் ஆனாலும் சரி, ஒரு சின்ன ப்ரோக்ராம் ஆனாலும் சரி, ஒரு பிளானிங் இருக்கணும், ஒரு டைம் ஷெட்யூலிங் இருக்கணும். காலையில் எழுந்திருச்சா இன்றைக்கி நம்ம என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத மனசில் ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுக்கிட்டு செயல்படணும். எந்த ஒரு விஷயத்தையும் அசால்ட்டாக விடக்கூடாது. செய்யணும்னு ஆரம்பித்தா அதை அழகாக செஞ்சு ப்ரெசன்ட் பண்ணணும்னு நினைக்கணும். இன்றைக்கி வந்து நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கவர்னராக இருக்கேன். இதெல்லாம் வந்து சாதாரணமாக கைக்கு கிடைச்ச விஷயங்கள் கிடையாது. நாம் அதுக்கான முயற்சிகள், அதுக்கான விஷயங்கள் சின்ன சின்னதாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப தான் ஒரு நாள் அது பெருசாக நமக்கு கை கொடுக்கும். கண்டிப்பாக கை கொடுக்கும், கை கொடுக்காமல் போகவே போகாது. ஸோ திஸ் இஸ் அ ஸ்மால் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறது. பெண்களுக்கு நான் கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன், மனசில் எப்பவும் உறுதியாக இருந்து கணவனை எங்கும் விட்டு கொடுக்காமல் நாம் அவருக்கு தோள் கொடுத்து நம் குழந்தைங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து நாமளும் முன்னேறினா ஒரு அழகான குடும்பம் வாழ்க்கை நமக்கும் கிடைக்கும், ஒரு நல்ல பொது வாழ்க்கையும் நமக்கு கிடைக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. அதே போல் வாழ்க்கையிலும் நாம் சம்பாதிக்கிறது என்னமோ அதை வைத்து வாழ்க்கையை நடத்த பழகிக்கொள்ள வேண்டும். அது ஒன்று தாங்க மெயினாக விமனுக்கு தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அது தெரிஞ்சாவே இந்த நாள் மட்டும் இல்லை, எந்த நாளுமே இனிமையான நாளாக இருக்கும் நமக்கு. தேங்க்யூ.